தமிழ்நாட்டின் புதிய ஆளுநராக ஆர் என் ரவியை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. பன்வாரிலால் புரோஹித் பஞ்சாபின் முழுநேர ஆளுநராக நியமனம். புதிய ஆளுநர் ஆர் என் ரவியை தமிழ்நாடு வரவேற்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. பன்வாரிலால் புரோஹித்தை தமிழ்நாடு வாழ்த்தி அனுப்புவதாகவும் அறிக்கை. நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம். கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்ற மத்திய மாநில அரசுகள் வலியுறுத்தல். தொடர் விடுமுறையால் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த பொதுமக்கள். பரனூர் பெருங்குளத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல். பேருந்துகளில் தொங்கியவாறு பயணம் செய்த இளைஞர்கள். தமிழ்நாடு முழுவதும் அக்டோபர் 31 வரை மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு தடை நீட்டிப்பு. திருவிழாக்கள் கலாச்சார நிகழ்வுகளுக்கும் தடை தொடரும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ் பண்பாட்டின் வேர்களை தேடி இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் தொல்லியல் ஆய்வு நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் மண்ணிலிருந்து எழுதப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். புருணை என்று அழைக்கப்பட்ட தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம் 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஆய்வுகள் உறுதி செய்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். நெல்லையில் புருணை அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. கோடநாடு கொலை கொள்ளை சம்பவம் குறித்து சட்டப்பேரவையில் காரசார விவாதம். 4 ஆட்சியில் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் மு க ஸ்டாலின் கேள்வி. நடப்பு நிதியாண்டிற்கான வருமான வரி தாக்கல் செய்வதற்கான அவகாசம் டிசம்பர் 31 வரை நீட்டிப்பு. வருமான வரித்துறையின் இணையதளத்தில் ஏற்பட்ட கோளாறால் கூடுதல் அவகாசம். அடுத்த 15 ஆண்டுகளுக்கு பிரிக்ஸ் நாடுகள் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும். உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஆப்கானிஸ்தானிலிருந்து நேட்டோ படைகள் பின்வாங்கியது புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் புதின் கருத்து. சென்னையில் கார் உற்பத்தி தொழிற்சாலையை மூடுகிறது போர்ட் நிறுவனம். தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படாது என்று விளக்கம். பாகிஸ்தான் எல்லை அருகே போர் விமானங்களை நெடுஞ்சாலைகளில் தரையிறக்கி ஒத்திகை. எந்த சவாலையும் சந்திக்க இந்தியா தயாராக இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தகவல். குளிர்பானத்தில் மதுபானத்தை கலந்து கொடுத்து இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த கும்பல். 4 பேர் கைது. தலைமறைவான ஒருவருக்கு போலீசார் வலைவீச்சு.